ஹாய் கிட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேக்ஸ். மேக்ஸ்ல இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏனா மேக்ஸ் ஆக்சுவலா எடுக்க வேண்டாம்னு இருந்தேன். சோ அந்த அளவுக்கு என்னால விச் மீன்ஸ் கிளாஸ் எடுக்க முடியும், ஏனா வாயில அவ்வளவா சொல்றது நல்லா இருக்காது அப்படிங்கறனால ஐ வாஸ் திங்கிங் அபௌட் இட். சோ ஒரு இது ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தனால சோ இப்போ வந்து நான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் இருக்கேன். சோ இது வந்து டம் 1ல இருந்து தான் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டம் 1ஓட யூனிட் 1 ஜியோமெட்ரி அப்படிங்கற கிளாஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த யூனிட்ல இருந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு சொன்னா ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் அப்படினு சொல்லி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். சோ அந்த ஷேப்ஸ் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஒரு 2D ஷேப். 2Dனா என்ன அப்படினா ஒரு போஷனோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேப்பர் வச்சிருக்கேன். ஓகே, இந்த பேப்பரோட இந்த பார்ட் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். அன்லஸ் அன்டில் ஐ சேஞ்ச் உங்களோட 3Dயோட ஷேப் பார்க்க முடியுமே தவிர்த்து இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு பேப்பர் எடுத்தாலும் அந்த பேப்பரோட ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும், பேக் ஃபேஸ் உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா தட் இஸ் 2D ஷேப். ஓகே, சோ இதுல இருந்து இப்ப இந்த 2D ஷேப்ல நம்ம ஸ்கொயர் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பேப்பர்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. சோ இந்த பேப்பரை நான் என்ன பண்றேன்னா இந்த பேப்பரை நான் இப்படி ஃபோல்ட் பண்றேன். ஓகே, சோ ஒன்ஸ் நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ணோனே வி கெட் அன் எக்ஸ்ட்ரா ஷீட் ஹியர். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா ஷீட்டை கிழிச்சிடலாம். வி நோ நீட் ஆஃப் திஸ், லெட்ஸ் டேர் இட் ஆஃப். சோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஃபோல்ட் இட். சோ இப்போ இந்த கிழிஞ்ச பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ரெக்டாங்கிள், சாரி ட்ரையாங்கிள். சோ இந்த ட்ரையாங்கிள பத்தி நெக்ஸ்ட் நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பத்தி பாக்கலாம் இருந்தோம். சோ இந்த பேப்பரை நான் வச்சுட்டு சோ இப்ப நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப கிழிச்சது வந்து இது ஸ்கொயரா இருக்கும். ஆக்சுவலா கிழிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு இந்த ஷேப் என்னவா இருக்குன்னா இந்த ஷேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சோ ட்ரையாங்கிளோட ஷேப்பை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வி கெட் ஸ்கொயர். சோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கொயர்ன்னு சொல்லுவோம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஸ்கொயரை ரெண்டா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சோ இப்ப இந்த ஸ்கொயரோட சென்டர்ல நமக்கு இப்படி ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டயகனல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டயகனல நம்ம ஓபன் பண்ணோம்னா வி கெட் அ ஸ்கொயர். சோ அதே மாதிரியே டயகனல் இன்னொரு ஃபார்மேட்ல பண்ணலாம். சோ டயகனல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சோ இதே பேப்பரை நான் இந்த பக்கத்து நான் வந்து மடக்கினேன் அப்படின்னா பாருங்க, ஐ கெட் திஸ் சைட், இந்த சைடு ஒரு டயகனல் எனக்கு கிடைக்குது. சோ இதுல எத்தனை டயகனல் இருக்கு, சோ இந்த இதை நான் மார்க் கூட பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, யூ குட் சீ, உங்களுக்கு இந்த அச்சே தெரியும்ல, இங்கிட்டு ஒரு டயகனல் இருக்கும், சோ இங்கிட்டு ஒரு டயகனல் இருக்கும். சோ ஸ்கொயர்ல ரெண்டு டயகனல்ஸ் இருக்கும். சோ ரெண்டு டயகனல்ஸ் இருக்கிறனால நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் ஸ்கொயர்ல இருந்து கிடைக்கும். சோ ஒரு ஸ்கொயர்ல வந்து 4 கார்னர்ஸ் இருக்கும். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். சோ நமக்கு 4 கார்னர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா 4 சைட்ஸுமே அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்து இருக்கதும் 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும், இந்த பக்கத்து இருக்கதும் 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும், இந்த பக்கத்து இருக்கதும் 5 சென்டிமீட்டரா தான் இருக்கணும். நான் இதை மெஷர் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா எல்லா 4 சைடும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நடுவுல ஒரு டயகனல், ரெண்டு டயகனல் லைன்ஸ் போகுது இல்லையா, இந்த ரெண்டு டயகனல் லைன்ஸோட லென்த்துமே ஈக்குவலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 இருக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெக்டாங்கிள். சோ இப்ப நம்ம ஸ்கொயர்ல இருந்து கட் பண்ண மிச்ச பீஸ் இருக்கிறது நம்மளோடது ரெக்டாங்கிள். சோ இந்த ரெக்டாங்கிள பொறுத்த வரைக்கும் இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், மேல இருக்கிறதும் கீழே இருக்கிற லென்த்தும் ஈக்குவலா இருக்கும், இந்த சைட்ல இருக்கிற லென்த்தும் இந்த சைட்ல இருக்கிற லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ரெக்டாங்கிள பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம்.
சோ இப்ப ஸ்கொயர்ல பார்த்த மாதிரியே இதுலயும் டயகனல்ஸ் உண்டு சோ இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்றத ஒரு டயகனல்னு சொல்லுவோம் இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கனெக்ட் ஆகுற லைனை இன்னொரு டயகனல்னு சொல்லுவோம் இதுலயும் டயகனல்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும் இதுலயும் 4 கார்னர்ஸ் உண்டு 1 2 3 and 4 கார்னர்ஸ் இருக்கு and 4 சைட்ஸ் இருக்கு this is what about the rectangle next நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள் சோ ட்ரையாங்கிள பொறுத்த வரைக்கும் different types of triangles இருக்கு சோ இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் தான் சோ ட்ரையாங்கிள பொறுத்த வரைக்கும் மூணு சைட்ஸ் இருக்கு மூணு கார்னர்ஸ் இருக்கு சோ இது ஒன் சைடு இது another சைடு இது another சைடு சோ இது வந்து மூணு சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் னு பார்த்தோம்னா this is one corner this is second corner this is third corner சோ இதல மூணு கார்னர்ஸ் இருக்கு சோ இத பொறுத்த வரைக்கும் இந்த லெந்தும் ஈக்குவலா இருக்கும் இது வந்து டிஃபரண்டா இருக்கும் ஓகேயா about this and this will be equal சோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கு அப்படினு சொன்னா எல் ஷேப்ல இருக்கு அப்படினு சொன்னா அது ஐசோலெசல் ட்ரையாங்கிள் னு நாம சொல்றோம் ஓகே த ட்ரையாங்கிள் இப்படி இருந்தது அப்படினு சொன்னா வித் தட் 90 டிகிரி ஒரு பெர்ஃபெக்ட்டா இந்த லைனும் இப்படி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் நாம என்னன்னு சொல்வோனா இட்ஸ் a ஐசோலெசல் ட்ரையாங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு which means the sharp corners at the top அப்படிங்கும் போது இத வந்து என்னன்னு சொல்றோம்னா ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படினு சொல்றோம் and உங்களோட ட்ரையாங்கிள்ல ஒரு லைட் எப்படி சொல்றது ஒரு இன்க்ளைன்ட் ஷேப்ல ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இதோட லைன்ஸ் இருந்துச்சு சோ ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டேக் a comb சோ இந்த இடத்துல உங்களோட ட்ரையாங்கிளோட ஷேப் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகும் இதோடது வந்து இவ்ளோ ஃபிளாட் ஆகும் இப்படி ஃபிளாட் ஆகும் இருந்தது அப்படினு சொன்னா it will be an scalene triangle so scalene triangle endradhu enna na ungaloda idu vandu inna konjam slanting a irukum ivlo slanting avum keela idhukku mela irukkuradhu vandu straight a irukum but ungaloda ipo for example isosceles triangle porta varaikkum ungalku vandu inda line vandu straight a irukku illaya idu straight a illama konjam inclined aagi for example ungaloda line vandu konjam ivlo inclined aagi irundhadu appdin sonna it's called as a scalene triangle nama paaka porradhu circle For example, இப்ப நான் ஒரு பேங்கிள் எடுத்துக்கேன் இந்த பேங்கிளோட ஷேப் எப்படி இருக்கும்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு ஓகேயா சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து ஒரே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு பென்சில் வச்சு நான் டிரா பண்ணனா இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஜஸ்ட் கர்வ் பண்ணி அதே மாதிரி அதே இடத்துல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணனா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது ஓகேயா சோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு கார்னர்ஸும் கிடையாது இதுல கார்னர்னு எதை சொல்லுவீங்க கார்னர்னு எதுவுமே இல்ல ஓகேயா சோ இதுக்கு வந்து கார்னர் கிடையாது அண்ட் இதுக்கு எந்த ஒரு டயகனல்ஸும் கிடையாது இதுக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் ஓகேயா எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கு கார்னர்ஸ் கிடையாது அண்ட் சைட் கிடையாது இதுக்கு எந்த ஒரு சைடும் கிடையாது இதுதான் சைடு இப்ப நான் திருப்பிட்டேனா அது வேற சைடா மாறிடும் சோ இதுக்கு வந்து சைட்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது அண்ட் கார்னர்ஸ் கிடையாது இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட் இட்ஸ் a plane surface plane surface னா என்ன அப்படின்னா பிளாட்டா இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேப்பர் வந்து நல்ல ஒரு பிளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இதுல வந்து எந்த ஒரு கர்வ் ஆகவோ எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல ஒரு டேபிள் இருக்கலாம் இல்ல உங்களோட ஸ்கூல்ல நீங்க வந்து பெஞ்ச்ல உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேபிள்ல ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ் டேபிள் மேபி ஒரு ஒரு ஸ்டேஜ் எவ்ரி திங் வில் பி இன் அ பிளாட் மேனர் சோ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னா வளைஞ்சு நெலஞ்சு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட்டோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து பிளாட்டா இருக்காது அது கொஞ்சம் கர்வ்டு ஷேப்ல இருக்கும் அதே மாதிரி இந்த பேங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது பிளாட் சர்ஃபேஸ் கிடையாது இது மேல சில ஸ்டோன்ஸ் எல்லாம் ஊட்டிருக்காங்க சோ தட் இதோட ஷேப் வந்து சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கரடு முரடா இருக்கும் சோ கொஞ்சம் ரொம்ப பிளைனா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ நம்ம வந்து பிளேன் சர்ஃபேஸ் சொல்லுவோம் அண்ட் கொஞ்சம் ஏத்தலும் இறக்கலும் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 3D கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேப் ஃபார் எக்ஸாம்பிள் 3D கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது 2D ஜஸ்ட் நம்ம அந்த ரெக்டாங்கிளோட ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தோம் அதோட இது பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலரான பாக்ஸ் ரெக்டாங்குலரோட பாக்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுல பாருங்க வி ஹாவ் திஸ் சைட் இந்த சைடு இந்த சைடு இது வந்து ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு நமக்கு ஈக்குவலா இருக்கும் சோ வி ஹாவ் ஆல் த்ரீ ஷேப்ஸ் ஐ கேன் சி ஓகே இதுக்குள்ளயும் ஒரு இது இருக்கும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டா கூட சோ இதுல இருந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷேப் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கார்னர் ஓகே ஒன் டூ த்ரீ
4 பின்னாடியும் எனக்கு இருக்கும் 1 2 3 and 4 சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கும் 8 கிட்ட வரும் இல்லையா சோ இத தான் நாம என்னன்னு சொல்றோம்னா கியூபாய்டு அப்படினு சொல்றோம் ரெக்டாங்கிளரோட 3D ஷேப் வந்து கியூபாய்டு அப்படினு சொல்றோம் அதே மாதிரி ஒரு ஸ்கொயரும் நமக்கு கிட்ட இருக்கு ஸ்கொயர வந்து நாம வந்து 3D ஷேப்ல சொல்லணும்னா கியூப் அப்படினு சொல்றோம் அதே மாதிரி 1 2 3 and 4 5 6 7 and 8 அந்த மாதிரி நமக்கு இதோட ஷேப்ஸ் இருக்கும் ஓகேயா ஃபேसेस வந்து 6 எட்ஜஸ் அண்ட் 12 ஃபேसेस னு இதுக்கு மாறும் சோ ஸ்கொயரோட 3D ஷேப்ஸ் நாம என்ன சொல்றோனா கியூப் அப்படினு சொல்றோம் அதே மாதிரி ஒரு கோன் ஃபார் எக்ஸாம்பிள் இதல இதுக்கு இந்த இமேஜ் இது இல்ல ப்ராடக்ட் இல்ல சோ ஒரு பேப்பர்லயே நம்ம வந்து ஒரு கோன் ரெடி பண்ணலாம் சோ இத நாம என்னன்னு சொல்றோனா கோன் அப்படினு சொல்றோம் ஓகே இதோட 3D ஷேப்ஸ் என்னன்னு சொல்றோனா ட்ரையாங்கிள் மேபி இது ஒரு ட்ரையாங்கிளா நீங்க கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள ஃபோல்ட் பண்ணினா யூ கெட் அ கோன் அதே மாதிரி தான் பிரமிடோடதும் வந்து 3D ஷேப் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அதே மாதிரி சர்க்கிள் சர்க்கிள் ஐ ஹேவ் அ பால் வித் மீ சோ இது பலூன் சோ இது என்னன்னா சர்க்கிள்ல வந்து 3D ஷேப்ல ஸ்பியர் அப்படினு சொல்றோம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமா இருக்கு இல்லையா இவ்வளவு நேரம் நம்ம இது பார்த்தது எப்படி இருக்கும்னா இந்த சைடு ஒரு ஓட்டதா இருக்கு இது வந்து கம்ப்ளீட் சாலிட் மெட்டீரியலா இருக்கு இல்லையா சோ இத நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்பியர் அப்படினு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டான்கிராம் டான்கிராம் அப்படினு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயருக்குள்ள நம்ம வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து நம்மளே டிசைன் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் இங்க இருக்கு இது பேரு பேரலோகிராம் பேரலோகிராம்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா பேரலா லைன்ஸ் வந்திருக்கும் அண்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர்ல இருந்து 5 பீஸ் டான்கிராமோ இல்ல 7 பீஸ் டான்கிராமோ இது வந்து சைனீஸ் பசில் பண்ணுவாங்க சோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீசஸ் எல்லாம் சின்ன சின்னமா கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு இந்த பீசஸ் வச்சு அவங்க டிசைன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க வித் பேப்பர் இட்செல்ஃப் நீங்க உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா அந்த இமேஜஸ் போட்டிருப்பாங்க அந்த பேப்பர்ஸ் கட் பண்ணி நீங்களாவே இந்த பேப்பர்ல இருந்து உங்களால என்ன டிசைன்ஸ் செய்ய முடியுமோ அந்த டிசைன்ஸ் செய்யற பேர் தான் என்னன்னா டான்கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டெஸ்டலேஷன்ஸ் சோ அப்படின்னா என்னன்னா இப்ப நிறைய சின்ன சின்ன பீசஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயரோட ஸ்கொயர்ல சின்ன சின்ன பீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல ஒன்னா வச்சோம்னா வி கெட் அ பிக் ஸ்கொயர் ஆர் பிக் ரெக்டாங்கிள் அதே மாதிரி ஹெக்சகன்ஸ் இருக்கு வேற என்ன இருக்கு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ட்ரையாங்கிள்ஸ்ல சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணலாம் சோ இந்த மாதிரி வேற ஷேப்ஸோட சின்ன சின்ன ஷேப்ஸோ இல்ல அதே ஷேப்போட சின்ன சின்ன ஷேப்பையோ நம்ம ஜாயின் பண்ணா வி கெட் அ பிக் ஷேப் ஆஃப் சம்திங் அப்படின்னு கிடைக்குது இல்லையா அதான் டெசலேஷன்ஸ் நம்ம சொல்றோம் ஆனா இதே மாதிரியே வந்து பென்டகன்ஸ் ஹெப்டகன்ஸ் சொல்லி இன்னும் 2-3 ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அது டெசலேஷன் ஃபார்ம் பண்ணாது பிகாஸ் அதுல கேப் இருக்க கூடாது நம்மளோட டெசலேஷனை பொறுத்த வரைக்கும் கேப் இல்லாம ஆனா ஓவர்லாப்பும் ஆகாம பக்கத்துல பக்கத்துல வச்சு நம்ம ஒரு ஷேப் ஃபார்ம் பண்றதுதான் டெசலேஷன் ஆனா இந்த ஹெப்டகன்ஸ் பென்டகன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்துல ஒட்டி வைக்க முடியாது ஒட்டி வச்சாலும் நமக்கு அந்த மாதிரியான ஷேப்ஸ் கிடைக்காது அப்படிங்கறனால அதெல்லாம் டெசலேஷன்ல வராதுன்னு சொல்றாங்க ஓகே வித் திஸ் நம்மளோட இந்த ஜியோமெட்ரி யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சோ இதுல நடுவில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறத நான் புக் பேக் ஆன்சர்ஸ் ஐ திங்க் இது புக் பேக் ஆன்சர்ஸ் கிடையாது சோ ஆக்டிவிட்டிஸ் மட்டும் செப்பரேட்டா வேற ஒரு வீடியோல உங்களுக்காக நான் போடுறேன் சோ அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் ஃப்ரம் யூ அண்ட் அக்ஷயா